வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கமே யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்து பத்தொம்போது இருந்த காலகட்டத்தில் வந்து முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அவர் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இந்த கொடநாடு விஷயமாக பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சுருந்தார் ஒரு பிரபல பத்திரிகையாளர் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் சைட்லேருந்து குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தார் ஸோ அவர் மேலே மாநில வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே போட்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் தரணும் மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வழக்கு திறந்துருந்தார் அந்த வழக்கோட விசாரணை இப்போ ரீசெண்டாக வந்துருந்துச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்போ என்ன சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கேன் அங்கே வந்தால் மக்கள் பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இடைஞ்சல் வரும் எனக்கு பாதுகாப்பு கருதி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு விஷயமாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ அவரோட பாதுகாப்பு காண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆணையம் அமைக்கணும்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வழக்கு அந்த திசையில் போச்சு ஆணையமே அமைச்சிருந்தாங்க பட் மேல்முறையீடு வழக்கு அந்த நார்த் இந்தியன் பத்திரிகையாளர் பார்த்திங்கன்னா மேல்முறையீடு போகிறாரு அவர் என்ன சொல்கிறார் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிஆர் சிஆர்பிஎஃப் வீரர்கள்லாம் பாதுகாப்பில் இருக்காங்க அவர் வர்றதுக்கு என்னன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாம் தேதி விசாரணைக்குறப்போது இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் தீஸ் வீடியோ